சென்னை பெருநகர வெப்பேரி காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னையில் திடீரென மூடப்படும் சாலைகள், போக்குவரத்து மாற்றங்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் அறியும் வகையில் ரோட் ஈஸ் என்ற செயலியை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடிபோதையில் வாகனம் ஓட்ட ஓட்டுநர்களை அனுமதிப்பது அவர்களை ஊக்குவிப்பதாக அமைந்துவிடும் என்பதாலேயே போதையில் வாகனம் ஓட்டுபவர்களுடன் பயணிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். மெயின் ஆஃபென்சஸ் இருக்குது. ஹெல்மெட் மேக்ஸிமம் நம்ம 100 to 500 rupees சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். டிரைவிங் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ், பொதுவான ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க, அதை புது ரேட் நம்ம அப்போ ஆரம்பிச்சிட்டோம் 10,000. மீதி எல்லாம் 100லேருந்து ஒரு 500 வரை தான் இருந்தது. இப்போ உங்களுக்கு ஹெல்மெட் நாட் புட்டிங் ஹெல்மெட்க்கு 500 ரூபாய் முதல் அபராதம். ரெண்டாவது அபராதம் அதுக்கப்புறம்னா 1,500 ரூபாய். அதே மாதிரி ஸ்டாப் லைன் வயலேஷன் முதல்ல 100 ரூபாய் இருந்திருக்கு, அதே 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் வயலேஷன், அதுக்கு இடத்துல 1,500 ரூபாய் உங்களுக்கு வயலேஷன் வந்துருச்சு. ஃபுட் போட் ட்ராவலிங் பொதுவான இல்லை வரும், ஃபுட் போட் ட்ராவலிங் போனட் ட்ராவலிங் இதெல்லாம் அதே மாதிரி 500 ரூபாய் ரெண்டாவது அப்புறம் 1,500 ரூபாய் ஒரு ஆஃபென்ஸ்க்காக. அப்புறம் ரேசிங் எப்பவுமே இங்கே அடிக்கடி ஒரு சவாலான மாதிரி இருக்கும். முதல்ல 500 ரூபாய் கொடுத்து முடிந்தது. இப்போ நம்ம அவங்கள ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபென்ஸ்க்கு 15,000 rupees ஃபைன் பண்ணிக்கலாம், 15,000 வரை.